ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு பலவீனங்களில் பலன் தருபவர். தியான வசனம் எசாயா அதிகாரம் 40:29. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று பல்வேறு காரியங்களின் நிமித்தம் நாம் ஒவ்வொருவரும் எளிதில் சோர்ந்து போகின்றோம். ஐயோ, நான் நினைத்தபடி படிக்க முடியாமல் இருக்கின்றதே, என்னோடு திருமணமானவர்கள் எல்லோரும் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்களே, எனக்கு குழந்தை பிறக்காதா? எத்தனை முறை பரீட்சை எழுதிவிட்டேன், ஒவ்வொரு முறையும் தோற்று போகின்றேனே. இத்தனை ஆண்டுகளாகியும் திருமணமாகாமல் வயது ஏறிக்கொண்டே போகின்றதே, அதற்கு முடிவே இருக்காதா? இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உங்களையும் கூட தாக்கி கொண்டே இருக்கலாம். இந்த வசனத்தின்படி சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு பலன் தரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆகவே இந்த சோர்வுகளையெல்லாம் நீங்கள் அவருடைய பாதத்தில் அப்படியே வைத்து விடும்போது உங்களை விடுதலையாக்கி மகிழ்விக்க அவர் ஆவலோடு காத்திருக்கின்றார். வேத புத்தகத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண் குழந்தை இல்லாததினால் சோர்வோடு ஆண்டவர் பாதத்தை அணுகிய போது அவர்களுக்கு ஒரு குழந்தை அல்ல, பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒரு தகப்பன் தன் ஒரே மகன் பொறியாளராக எதிர்காலத்தில் வர வேண்டும், பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று பேராவல் கொண்டார். அதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்யவும் முன்வந்தார். ஆனால் கல்லூரியிலே இருந்த முதல்வரோ ஒரு நாள் இடம் தருகின்றேன் என்று சொன்னவர் அடுத்த நாள் கஷ்டப்பட்டு பணத்தோடு போன வேளையிலே, அப்பொழுது நான் சொன்னேன், ஆனால் இப்பொழுது இங்கே இடமில்லை என்று நானே சொல்லுகின்றேன் என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக அனுப்பிவிட்டார். தகப்பனும் மகனும் மனம் உடைந்து வெளியே வந்தனர். ஆனால் அந்த மகன் ஆண்டவரை நம்பி அவரையே சார்ந்திருந்தபடியாலும், தகப்பனும் தன் மகனை உற்சாகப்படுத்தியதாலும் கடவுள் ஒரு பெரிய காரியத்தை அவன் வாழ்க்கையிலே செய்தார். வேறு கல்லூரியில் படிப்பை முடித்தார், வேலையும் கிடைத்தது. பதவி உயர்வுக்கான சகல தேர்வுகளையும் வெற்றியோடு முடித்து விரைவில் உயர்ந்த உத்தியோகத்திற்கு அவரை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒரு பொறியாளருக்கும் மேலாக பல்வேறு ஆசீர்வாதமான நிலைமையில் கடவுளே அவரை உயர்த்தினார். அன்று அவர் சோர்ந்து போகாமல் கடவுளையே சார்ந்து கொண்டபடியினால் இத்தனை ஆசீர்வாதத்தையும் அந்த வாலிபர் பெற்று கொண்டார். ஆம், அதே இறைவன் இன்று உங்கள் துக்கங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவார். அவர் தமது கிருபையும் ஆறுதலையும் தருகின்றவர். கடவுள் தம் மக்களுக்கு பலம் தருகிறவர். அவர் தமது மக்களை சமாதானத்தோடு ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் அவருடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேடுவதற்கு வாஞ்சியோடு இருக்கின்றீர்களா? இறைவன் நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொண்டதை வழங்குவார். மாம்சமான யாவர் மீதும் தமது வல்லமையும் சமாதானமும் நிறைந்த ஆவியை ஊற்றுவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, என் உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள், பாரங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஊற்றிவிடுகின்றேன். இன்று முதல் நீரே என்னை பலப்படுத்தும். உம்மிலே வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அதிகமாக்கும். நீர் அப்படி செய்வீர் என்று நான் நம்புகின்றேன். விசுவசித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாள் பலனளிக்கும் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.